இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டை பற்றின ஒரு டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஎஃப் அக்கௌண்ட்டை பற்றி நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களோட சேலரி ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூஏஎன் நம்பரை டைரெக்டாக டிஸ்பிளே பண்ணாமல் அவங்களோட இஎஸ்டி கோடையும் டைரெக்டாக டிஸ்பிளே பண்ணாமல் வெறும் பிஎஃப் நம்பரை மட்டும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஎஃப் நம்பரை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எப்படி நான் என்னோடய யூஏஎன் நம்பரை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேலரி ஸ்லிப்பை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த சேலரி ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா அவரோட நேம் இருக்குது, அதுக்கப்புறம் பிஎஃப் நம்பர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா TN/TAM/0/11856 அப்படிங்கிற இந்த நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி எந்த ஒரு யூஏஎன் நம்பரையுமே அவங்க டிஸ்பிளே பண்ணல. பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பிஎஃப் நம்பர் அப்படின்ருக்கிற இடத்துல TN/TAM/0/11856 இந்த நம்பர் 5-digit நம்பர் மட்டும்தான் இருக்குது. இந்த வெறும் 5-digit நம்பரை வச்சு என்னோடய யூஏஎன் நம்பரை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் கால் பண்ணி கூட கேட்டிருந்தாங்க. ஆனால் நிஜமாகவே பார்க்க போனீங்கன்னா எனக்கு ஒரு டைமில் எனக்கு இதை பற்றின டீட்டெயில் தெரியாது. நானும் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட கேட்டு இப்போ வந்துட்டு இதை வச்சு எப்படி நம்மளோட யூஏஎனை கண்டுபிடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் யூஏஎனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லித்தரேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரில் கொடுத்துருக்குற TN/TAM/some number கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து தெரியும். இந்த 5-digit நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் தான். இதுக்கு அடுத்தது இடையில பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கோடு உண்டு. அதாவது நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து பிஎஃப் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவங்க ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கோடு வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த கோடை பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலை. இதுதான் உங்களுக்கு ஒரு மெயின் பிரச்சனை. இந்த கோடை வந்து அவங்க டைரெக்டாக டிஸ்பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை வச்சு உங்களோட யூஏஎன் நம்பரை வந்து ரொம்பவே ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்பவே ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப்பில் அவங்களோட பிஎஃப் நம்பர் மட்டும்தான் இருக்கும். அவங்க கம்பெனி பிஎஃப் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அந்த கோடு வந்து இருக்காது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் சம் டீட்டெயில் வந்து நெட்லேருந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர்னா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து டிஎன் அப்படின்றது வந்து தமிழ்நாடை டிபெண்ட் பண்ணும். அதாவது வந்துட்டு உங்களோட ஸ்டேட்டை வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் டிஎன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பிஎஃப் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குதோ அதோட நேம் தான் இந்த எம்ஏஎஸ். எம்ஏஎஸ்னால் மெட்ராஸ் அப்படிங்கிறத ஷார்ட் நேம் வந்துட்டு எம்ஏஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5-digit நம்பர், அதாவது 54055 அப்படிங்கிற இதுதான் 5-digit நம்பர். இதில் வந்து மொத்த நம்பரோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 7-digit இருக்கணும். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5-digit தான் இருக்கும். அந்த 5-digit நம்பர் தான் இது. இந்த 5-digit நம்பர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனி வச்சு நடத்துகிறீங்கன்னா அந்த ப்ரைவேட் கம்பெனியில் அவங்க வந்து பிஎஃப் ஆஃபீஸில் வந்து அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு கோடு கொடுப்பாங்க. அந்த கோடு தான் இந்த 5-digit கோடு. இந்த 5-digit கோடு மட்டும் இருந்தது அப்படின்னா இந்த 5-digit கோடு ப்ளஸ் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர், இதில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்க இந்த 4-digit நம்பரோ 5-digit நம்பரோ இல்லை 7-digit நம்பரோ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் நம்பர். இந்த ரெண்டு நம்பருமே இருந்தது அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் உங்களோட யூஏஎனை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஆன்லைனில். இதுக்காக நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸை வந்து போய் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களோட பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டை போய் கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக எடுத்துக்கலாம். பிஎஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்னு அடித்த ஆன்லைனில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதான் பிரச்சனை. நிறைய பேரோட சேலரி ஸ்லிப்பில் வெறும் பிஎஃப் நம்பரை மட்டும் கொடுத்துட்டு அவங்களோட கோட் ரிஜிஸ்ட்ரேஷன் கோடை வந்து கொடுக்காம விட்டுறாங்க. இப்போ நான் டிஸ்பிளே பண்ண சேலரி ஸ்லிப் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோடது. அவருக்கும் இதே பிரச்சனை தான். அவர் இது வரைக்கும் வந்துட்டு என்கிட்ட நிறைய டைம் கேட்டிருக்கிறாரு என்னோடதுக்கு பேலன்ஸ் போடுறாங்களா போடலையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. வெறும் 5-digit நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் எந்த ஒரு டீட்டெயிலும் தரமாட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவரோட இதை வச்சு நான் வந்து கண்டுபிடிச்சதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீழே வந்து இந்த பிஎஃப் நம்பரை ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருக்குறேன். அதாவது டிஎன் அப்படின்னா 2-digit கேரக்டர் ரீஜினல் ஆஃபீஸ் கோட், அதாவது தமிழ்நாடு ரீஜனில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கான கோடு தான் இந்த டிஎன்.
அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து எம்ஏஎஸ் அப்படிங்கிறது 3 கேரக்டரில் இருக்கும். ரீஜன் ஆஃபீஸ், எந்த ஆஃபீஸில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் தான் அந்த எம்ஏஎஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 டிஜிட் எஸ்டாப்ளைஸ்மெண்ட் இபிஎஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதான் இஎஸ்டி கோட் அப்படின்னு உங்களுக்கு பிஎஃப், அதாவது இந்த யூஏஎன் கண்டுபிடிக்கிற இடத்துல ஒரு இஎஸ்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ண வேண்டிய நம்பரே இது தான் பார்த்தீங்கன்னா. இந்த நம்பரை நீங்கள் ஆன்லைனில் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பரை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இது தான் அந்த 7 டிஜிட் நம்பர், அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கீழே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபைனலாக கொடுத்துருக்குற நம்பர் வந்துட்டு உங்களோட மெம்பர் அக்கௌண்ட், அதாவது பிஎஃப் அக்கௌண்ட்டு நம்பர் தான் இந்த ஃபைனலாக கொடுத்துருக்குற நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கோடு வந்து கொடுக்கல, டிஏஎம் மட்டும் கொடுத்துருக்காங்க, அடுத்தால ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க, அந்த கோடு கொடுக்கல. நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, இது வந்து அவரோட பிஎஃப் நம்பர். சம் கோடு இல்லை, அந்த கோடு இருந்ததுன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஈஸியாகவே யூஏஎனை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த யூஏஎனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு யூனிஃபைட் மெம்பர் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட் மெம்பர் ஹோம் அப்படின்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து வெப்சைட் இங்கே தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் கீழே வாங்க, இதில் வந்து லாகின் பேஜ் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே வந்தீங்கன்னா உங்களோட யூஏஎனை ஆக்டிவேஷன் பண்ணுறக்கூடிய ஒரு லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. யூஏஎன் ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணுற பேஜுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இப்போ டைரெக்டாக இதில் யூஏஎன் நம்பரை வந்து என்டர் பண்ணிடலாம். இப்படி என்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது தான், இப்போ யூஏஎனை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யூஏஎன் நம்பரே தெரியாது. இப்போது நம்ம இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக உங்களோட யூஏஎன் நம்பர் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு வந்துடும். நெக்ஸ்ட் உங்களோட யூஏஎன் வந்து ஆக்டிவேஷனும் ஆயிரும். இதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ நமக்கு யூஏஎன் வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் நார்மலாக இதில் யூஏஎனை என்டர் பண்ணி மற்ற டீட்டெயிலை ஃபில் பண்ணி யூஏஎனை எடுத்துருவீங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு யூஏஎன் நம்பர் வந்து தெரியாது அப்படின்னா நம்ம வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து என்டர் மெம்பர் ஐடி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்து செலக்ட் யுவர் ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இதில் தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ், எந்த ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இங்கே சூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து டிஏஎம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, அதாவது தாம்பரம் அப்படிங்கிறது தான் டிஏஎம் அப்படிங்கிற ஷார்ட் நேம். அப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தை நான் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தாம்பரத்தை வந்து சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் டிபி அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும், டிஎன் இருக்கிறது. நெக்ஸ்ட் இதில் டிஏஎம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ என்னோடய சேலரி ஸ்லிப்லேயும் பார்த்தீங்கன்னா டிஏஎம் அப்படிங்கிற இது வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஸ்டாப்ளைஸ் கோட், அதாவது இஎஸ்டி கோட் அப்படின்னு இதில் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இஎஸ்டி ஐடி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இஎஸ்டி ஐடி தான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த இஎஸ்டி ஐடி தெரிஞ்சதுன்னா இப்போ இதில் வந்து சம் கோடை வந்து என்டர் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன், இந்த கோடை வந்து இப்போ இதில் என்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோடை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தேவை. நான் இப்போ வந்து அந்த டீட்டெயில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போது நியூவாக வந்துட்டு ஒரு ப்ரௌசரில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து அடிஷ்னலாக ஒரு கூகுள் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து சர்ச் பாக்ஸில் வந்து இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா வரக்கூட வெப்சைட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ரொவைட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட் வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டோட ஹோம் பேஜுக்கு வந்திருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா அவர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அவர் சர்வீஸ் ஆப்ஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார் எம்ப்ளாயர்ஸ் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன், இதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் எம்ப்ளாயர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்லேயே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு முக்கியமான லிங்க்ஸ் எல்லாமே இதில் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எஸ்டாப்ளைஸ்மெண்ட் நம்பரை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளைஸ்மெண்ட் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்டாப்ளைஸ்மெண்ட் சர்ச்சில் அந்த எஸ்டாப்ளைஸ்மெண்ட் கோடை வந்து கண்டுபிடிக்கிற ஒரு பேஜுக்கு வந்து வந்துட்டோம். இவ்வளோ இடத்துக்கு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு
க்ளோஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். இந்த லிங்கை போய் டைரெக்டாக கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் போயிட்டு உங்களோட கம்பெனியோட கோடு, உங்கள் கம்பெனி பிஎஃப் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு கோடை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ரிஜிஸ்டர் பண்ண அந்த கோடை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கோடை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்களோட சேலரி ஸ்லிப்பில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக யூஏஎனை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட கோடு தெரிஞ்சதுன்னா அந்த கோடை வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை கீழே என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா சம் கம்பெனிஸ் வரும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து யூடிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கோடை வந்து நான் இப்போ என்டர் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து அந்த கம்பெனியோட கோடு, அதாவது பிஎஃப் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற கோடு. நெக்ஸ்ட் இந்த கேப்சாவை வந்து கீழே என்டர் பண்ணியிருக்கிறேன். என்டர் பண்ணி சர்ச் கொடுத்துட்றேன். இப்போது இந்த கோடு ரிலேட்டடாக எத்தனை கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இப்போ ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ கீழே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி கோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் கோடு தான், ஆனால் வேறு வேறு கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், ஜெய்ப்பூர், டெல்லி இது மாதிரி நிறையா இருக்கும். இது இப்போ நீங்கள் வந்து இதில் நெக்ஸ்ட் போய்க்கோங்க. நெக்ஸ்ட் போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்டேட்டட் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்குது. இதுதான் இது வந்து ஒருத்தரோட ஐடியை வச்சு நான் வந்து சர்ச் பண்ண டீட்டெயிலு. இப்போ அவரோட கம்பெனி ஃபுல் டீட்டெயில் வந்து ஃபுட் டீட்டெயிலோட அட்ரஸ் வந்து இதில் இருக்கும். இப்போ நமக்கு வந்து கோடு தெரியாது, கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி ஸ்லிப்பில் உங்கள் கம்பெனியோட நேம் வந்து டீட்டெயிலாக வந்து பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. சேலரி ஸ்லிப்பை நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து ஸ்ரீ வாரி எலக்ட்ரிகல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு கொண்டு கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி அவங்களோட கோடு ரிஜிஸ்ட்ரேஷன் கோடு எதுவுமே இதில் இல்லை. இந்த நேமை வச்சு எப்படி அவங்களோட கோடை எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலை இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபுல் நேமை வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது. நான் வந்து இதோட ஃபுல் நேம் இதோட அட்ரஸ் எல்லாமே டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் வரல. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீ வாரி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதோட கோடு கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோடு தெரியாது, ஸோ அந்த கோடை விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நேம், உங்களோட கம்பெனி நேம் உங்களோட சேலரி ஸ்லிப்பாக கண்டிப்பாக இருக்கும். அந்த கம்பெனி நேமை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாகவே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த கம்பெனி நேமை என்டர் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்ரீ வாரி அப்படிங்கிறத மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு கோடு தெரியாது, ஸோ அதை விட்டுருங்க. கீழே வந்து கேப்சாவை வந்துட்டு கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டீட்டெயில் வந்து சர்ச் பண்ணியாச்சு. சர்ச் பண்ணதை இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாரி ஃபினிஷர்ஸ் ஸ்ரீ வாரி எலக்ட்ரிக்கல் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்துருச்சு பாருங்கள். இதுதான் அந்த கம்பெனி. இப்போது நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த சேலரி ஸ்லிப்பை காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாரி எலக்ட்ரிக்கல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், அட்ரஸாக பார்த்தீங்கன்னா C37 திருவிகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்ரீ வாரி எலக்ட்ரிக்கல் ப்ரைவேட் லிமிடெட் C37 திருவிகா இண்டஸ்ட்ரீஸ் கிண்டி அப்படிங்கிறது வந்து சேம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்மளோட கம்பெனி அட்ரஸை வச்சு நம்ம அந்த கம்பெனியோட கோடை வந்து கண்டுபிடிச்சாச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த 60216 இந்த 5-digit நம்பரை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்பர். இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்பர் மட்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் ஆஃபீஸர்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட பிஎஃப் ஆஃபீஸர் நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக நீங்களே வந்து உங்களோட யூஏனை கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக உங்களோட யூஏனை வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5-digit நம்பரை வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்பர். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட யூஏஎனை கண்டுபிடிக்கிற அந்த ஏரியாவுக்கு வந்துடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்பரை வந்து இதில் தான் நம்ம இப்போ என்டர் பண்ணணும். இதில் வந்து அந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. 60216 இந்த 5-digit நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கோடு இல்லாததுனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களோட யூஏஎன் நம்பரே தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ அந்த கோடை என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இஎஸ்டி அப்படிங்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 000 என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த லாஸ்ட் 5-digit நம்பரை வந்து இதில் வந்து இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களோட நேமை வந்துட்டு இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ வந்துட்டு நம்ம அந்த கோடை கண்டுபிடிச்சாச்சு. என்ன மற்ற டீட்டெயில் நீங்களே ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ உங்கள் பிஎஃப் நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. தப்பாக என்டர் பண்ணாதீங்க. திருப்பி வந்துட்டு உங்களுக்கு
ரிப்பீட்டடாக வந்து இந்த பேஜ் அப்படியே தான் நிற்கும், மாறாது. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது, கட்டாயம்லாம் கிடையாது. நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு கீழே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேப்சா கோட் இருக்குது, இந்த கேப்சா கோடை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா கோடை வந்து நான் என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஆத்தென்டிகேஷன் பின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டீட்டெயிலை வந்து என்ட்ரு பண்ணி கெட் ஆத்தென்டிகேஷன் பின் கொடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆத்தென்டிகேஷன் பின் கொடுத்ததுமே நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஐடி டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர், அதாவது இந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர், அதாவது ஓடிபி இருக்கும். அந்த ஓடிபியோட கோட் தான் இது. இதே நம்பர் அந்த மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி நம்பர் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அக்ரிங்கிற இந்த ஆப்ஷனில் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து உங்கள் மொபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு ரிசீவ் ஆகும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் ஆக்டிவேட் யூஏஎன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூஏஎன் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு உங்களோட யூஏஎன் வந்து ரிசீவ் ஆகும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் ஆக்டிவேட் ஆனதும் உங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர், யூஏஎனோட நியூ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட மெம்பர் போர்ட்டலில் போய் லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டை ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பரும் தெரிஞ்சுக்கலாம், உங்களோட யூஏஎன் நம்பரும் ஆக்டிவேட் ஆயிரும். ரொம்பவே சிம்பிள் தான். இந்த டீட்டெயில் தெரியாமல் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூஏஎன் என்ன அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேலரி ஸ்லிப்பை அதுக்காக தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதில் வெறும் 5-digit நம்பர் மட்டும்தான் இருக்குது. இந்த 5-digit நம்பரை வச்சு உங்களோட கம்பெனி கோடை கண்டுபிடிச்சி நீங்களே வந்து உங்களோட யூஏஎனை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். உங்களோட யூஏஎன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாகவே அதை ஆக்டிவேட் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட யூஏஎனை நீங்களே வந்து டைரெக்டாக வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவேஷனும் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்னும் நிறையா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டீட்டெயில் வந்து நான் இன்னும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாராவது இது மாதிரி வெறும் 5-digit நம்பரில் வச்சுட்டு உங்களோட யூஏஎன் தெரியாமல் ரொம்ப தடுமாறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுங்க அவங்களோட யூஏஎனை எப்படி எடுக்கிறது ஆன்லைனில் அப்படிங்கிற டீட்டெயிலையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க. ஏதாவது நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.